வணக்கம். வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். திரு அருண் பாலாஜி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி? திரைய பாருங்க. ஏன் இலவசமாக ஜாதகம் பார்க்க கூடாது? அப்படி ஜோதிட மூல நூல்களில் ஏதாவது குறிப்பிடப்பட்டுள்ளதா? இது கேள்வி. நல்ல கேள்வி. ஜோதிட நூல்களில் அப்படியான எந்த சட்ட திட்டங்களும் இல்லை. யாருக்கெல்லாம் ஜோதிடத்தை சொல்லி கொடுக்க கூடாது என்கிற நீண்ட பட்டியல் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு ஜோதிடர் எப்படி இருக்க வேண்டும் என்பது தெரிய வரும். அதாவது ஜோதிடரின் தனி மனித ஒழுக்கம். ஆனால் அவர் பணம் பெறக்கூடாது என்று எங்கேயும் சொல்லப்படவில்லை. ஒரு யதார்த்தத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கு. ஜோதிடம் தோன்றி வளர்ந்த காலத்தில் ஜோதிடத்தை குரு வழியிலும் குல வழியிலும் கற்றுக்கொண்டார்கள். குரு வழி என்பது குரு ஒரு ஆசிரமத்தில் தங்கியிருப்பார். அந்த ஆசிரமத்திற்கு மாணவர்கள் வருவார்கள். உண்டு உறைவிடமாக பயன்படுத்தி கல்வி கற்றார்கள். குருவுக்கு பணிவிடைகள் செய்வது அவர்களின் தலையாய கடமை. துணிமணி துவைத்து போடுவது முதல் ஆடு மாடுகள் மேய்ப்பது வரை மாணாக்கர்களின் கடமை. குரு தனக்கான நேரத்தில் ஜோதிடம் சொல்லிக் கொடுப்பார். குல வழி என்பது ஒரு குடும்பத்திற்குள் உருவாவது. தந்தை ஜோதிடம் பார்ப்பார், தன் மகனுக்கு சொல்லிக் கொடுப்பார். அதன் பின்னர் அவர் தன் மகனுக்கு சொல்லிக் கொடுப்பார். இப்படி வளர்ந்த காலங்களில் ஜோதிடம் பரவலாக இல்லை, ஒரு சாராரிடம் இருந்தது. இறைவனுக்கு அருகில் இருப்பவர்கள்தான் ஜோதிடம் பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது. அக்காலங்களில் இது போன்ற தனித்திறன் மிக்கவர்களை, கவிஞர்களை ஆதரித்த பெரும் செல்வந்தர்கள் இருந்தார்கள். மன்னர்களும் மானியம் வழங்கினார்கள். அவர்களுக்கென தனி கிராமங்கள், சேவை செய்ய ஆட்களை மன்னரே நியமித்தார். அதனால் அவர்கள் பணம் பெற வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. அதன் பிறகு புரவலர்கள் ஆதரிப்பின்றி இருந்தவர்களும் ஜோதிடம் பார்த்தார்கள். பெரிய அளவில் பணப்புழக்கம் இல்லாத அந்த காலகட்டத்தில் உணவு தானியங்களை தருவது, ஆடு மாடுகளை ஜோதிடருக்கும் வைத்தியருக்கும் தானமாக வழங்குவது நடப்பில் இருந்தது. பின்னர் அதிலும் மாற்றங்கள் வந்தது. ஜோதிடம் பார்க்க வந்தவர்கள் தங்களால் இயன்ற சிறு தொகையை அங்கு வைக்கப்பட்டிருந்த உண்டியலில் போட்டுச் சென்றார்கள். இன்றைய காலச்சூழல் அப்படியாயிருக்கு. இருந்தாலும் இன்னும் சேவை மனப்பான்மையோடு ஜோதிடத்துறையில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். 10 ரூபாய்க்கு வைத்தியம் பார்க்கிற மருத்துவர்கள் இருக்கிற இதே காலகட்டத்தில்தான் லட்சங்களில் பில் போடும் மருத்துவமனைகளை பார்க்கிறோம். இட்லி 2 ரூபாய் விற்கிற சாதாரண ஓட்டல் இருக்கிற இதே காலகட்டத்தில்தான் 50 ரூபாய் 100 ரூபாய் கேட்கிற சாறு ஓட்டல்களையும் பார்க்கிறோம். இது அவரவர் மனநிலை சார்ந்த அம்சம். பொருள் தேவை நிறைந்த இன்றைய வாழ்க்கை சூழலில் குறைந்தபட்ச தொகையாவது வாங்கித்தான் ஆக வேண்டும். ஜோதிடருக்கும் வாய் இருக்கு, வயிறு இருக்கு, பசிக்குமே. அவருக்கென குடும்பம், குடுத்தனம், குழந்தைகள் இருந்தால் ஒரு குடும்ப தலைவனாக அவர்களையும் காப்பாற்ற வேண்டும். ஒரு ஜோதிடர் குறைந்தபட்ச நல்லவர்களாக இருக்கலாமே தவிர நேர்ந்து விட்ட மாதிரி வாழ முடியாது. முதலில் உங்களுக்கு ஜோதிடம் தெரிந்தால், அந்த சேவை மனப்பான்மை இருந்தால், கட்டணம் பெறக்கூடாது என்று நினைத்தால், போதிய அளவு வசதியும் வாய்ப்புகளும் உங்களுக்கு இருந்தால் நீங்களே அதை தொடங்கலாம், தொடரலாம். வாழ்த்துக்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.